டு சென்வ்லாக்ஸ். நம்ம கோயம்புத்தூர் வந்து இப்போட ஒன் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேற்று ஆக்சுவலாக என்ன பண்ணோம், ஆனைக்கட்டி போயிட்டு அந்த சிறுவாணி ரிவர் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் அங்கே போய் ஃபுட்டு மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயம்புத்தூர் சிட்டி போய் சுற்றி பார்த்தோம். சில பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் அதை விட்டுட்டு வந்துட்டோம். திருப்பி ரூமுக்கு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அண்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து யோகா ஈஷா யோகா மையம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு அங்கேருந்து டைம் இருந்ததுன்னா வேறு எதாவது லொக்கேஷன், அப்படி இல்லைன்னா அங்கேருந்து நேராக டைரெக்ட் டு சென்னை. ஓகே, மற்றதெல்லாம் ஆன் தி வே வ்ளாக் பண்ணலாம். கீப் வாட்சிங். கிளம்பியாச்சு, நாங்கள் ஹோட்டல்லேருந்து ஈஷா யோகா சென்டருக்கு போயிட்டு இருக்கோம். செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடா. வாடா, மிச்சி நீ வேணும். கிளம்பியாச்சு ஹோட்டல்லேருந்து, செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போது ஈஷா யோகா சென்டர் கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆன் த வேல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமோ, கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இந்த ரூட் கொஞ்சம் இந்த ரூட்டில் கொஞ்சம் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆன் த வேல ஏதாச்சும் ஒரு இடத்துல அவுட்டரில், கோயம்புத்தூர் அவுட்டரில், இங்கேருந்து 31 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஈஷா யோகா சென்டருக்கு. ஸோ அந்த வேல எங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே போவோம். மற்றதெல்லாம் அந்த வேலை பேசலாம். ஈஷா யோகா மையத்தை நெருங்கிட்டோம். இந்த இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ். இந்த ரூட்டில் போகிற வழியில் பார்த்து ஈஷா யோகா மையம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தூக்கிட்டாங்க. கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் பாருங்கள் அந்த மலைலாம், மலை அந்த மேகம் அப்படியே தெரியுது பாருங்களேன். ராகா லெஃப்ட் சைடில் வரகா, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கப்பா, அருமையான. ஓகே, ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஈஷா யோகா சென்டர் ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் வந்தாச்சு நம்ம. இதுதாங்க என்ட்ரன்ஸு, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மேலே லிங்கம், இந்த இடத்துல லிங்கம் இருக்குங்களா, மேலே கல் மேலே பக்கத்தில் ஃபுல்லாக சூளம். ஆக்சுவலி போகும்போது ஈஷா யோகா மையம் உள்ளே என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகிட்டு இப்போ பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். வந்து இப்போ அப்படியே பாருங்க வந்துட்டோம் ஆதியோகி ஸ்டாச்சு கிட்டே. பேக்ரவுண்டில் மேலே பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. கோப்ரோட அந்தளவுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கிங் இருக்குது பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்தாச்சு. ஃபைனலி இப்போ ஆதியோகி ஸ்டாச்சு ரீச் ஆயாச்சு. பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. சண்டேன்றதால பொதுமக்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க. இது தெரிஞ்சு இது கொஞ்சம் க்ரௌடு கம்மின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபைனலி ஈஷா யோகா சென்டரோட ஆதி யோகி ஸ்டாச்சு ரீச் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்களேன். வா, பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை இப்போ தான் அவரோட அருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, பார்க்க முடிஞ்சிருக்கு. செம்ம கிராண்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. எல்லாரும் கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். மண்டபம் மாதிரி இருக்கு, ஐ திங்க் சம் பூஜை போயிட்டு இருக்கு. போட்டோஸ் எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட
அவ்வளோ பெரிய ருத்ராட்ச மாலை போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ருத்ராட்சத்தில் செஞ்ச பெரிய மாலை, அவ்வளோ பெரிய ருத்ராட்ச மாலை. அப்பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஆதியோகி சிலை பார்த்துட்டு இப்போ வந்து அந்த தியான மண்டபம் உள்ளே போயிட்டுருக்கேன். அங்க போயிட்டு என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து இந்த ஆதியோகி ஸ்டாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு வச்சிருக்கு. இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன், 2045 உணவு உற்பத்தி 40% குறையும். ஸோ சேஃப் சாயில் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்னெடுத்து இப்போ நம்ம சத்குரு அவர்கள் வந்து ஒரு 30,000 kilometers பைக்லேயே வேர்ல்டு வைடு ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிறமா. ஸோ அந்த போர்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு. யோகா மையத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்க, குழந்தைங்க, இல்லைங்கிறது அவ்வளோ தூரத்தில் போக முடியாதவங்க இருக்கவங்களுக்காக மாட்டு வண்டி சேவை இருக்குது. மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு அழகாக போகலாம், செமையாக இருக்குது பார்த்துட்டு. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு டிக்கெட் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, அதை வாங்கிட்டு அங்கே கீழே நிற்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக போகிறாங்க எல்லோரும். நம்ம அப்படி நடந்தே போயிடலாங்க. அண்ட் அப்படியே அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டிங் வச்சுருக்காங்க, ஆதியோகி ஸ்டாச்சு. அவரோட இது பாருங்கண்ணா, தலை முடி, அதாவது என்ன சொல்லுவாங்க ஜடை, அது எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்கப்பா அதோட அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டிங் இருக்குது. காவிரி கூப்பிடு, காவிரி அழிக்கிறது இக்கனமே செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்திற்கு 42 ரூபா நம்ம டொனேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு மரம் வாங்குறதுக்கு 42 ரூபா செலவாகுது அப்படின்ற மாதிரி. அந்த ஆதியோகி ஸ்டாச்சுல வந்து நம்ம திருப்பி இப்போ தியான மண்டபத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள், இது மாதிரி கடைகள் இருக்கு. நம்ம ஏதாச்சும் இணைப்பாரத்துக்கு வாங்கி ஜூஸ் வாங்கி சாப்பிட்றதுக்காக கடைகள் நிறைய இருக்குது. மாட்டு வண்டி செலவு கண்டினியூவாக போயிட்டே இருக்காங்க. அங்கே இங்கே வந்து வாட்டர் மேலன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். தியான மண்டபம் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்துச்சு, பட் இங்கே போர்டிங் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அலோடு இல்லை, கேமராலாம் அலோடு இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல போயிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொல்கிறேன். பார்க்கலாம், பர்மிஷன் கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆக்சுவலி இப்போது ஈஷா யோகா சென்டர்லேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே போனால் அந்த தியான மண்டபம், தியான லிங்கம் அங்கெல்லாம் வந்து ஃபோன்ஸு கேமராஸ்லாம் அலோட் கிடையாது. ஸோ அது எந்த ஃபுட்டேஜுமே எடுக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு இது மட்டும் கவர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து நேரில் தான் வந்து பார்க்கலாம். இங்கே மாட்டு வண்டி சேவை இருக்குன்றது பார்த்திங்கனா அது வந்து ஒரே மாடை கண்டினியூ அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கேப் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே இங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்களேன். அதை ஒரு செஷன் முடிஞ்சவொடனே இவங்களை மாற்றுவாங்க, அவங்கள மாற்றுவாங்க. ஆனால் எல்லாருமே செம ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு ஒரு அந்த காலைங்களும் பார்த்திங்கன்னா செம மஸ்குலராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி ஆதி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வந்துட்டேன். செப்பல் போடாமல் வந்துட்டேன், கால் கொதிக்குது, தாங்க முடியல. அப்பா புல் வந்தவுடனே கொஞ்சம் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் பார்க்கிங் போயிட்டு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா வியூஸ் வருது, சப்ஸ்கிரிப்ஷன் வரமாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க, மேலுக்கு அர்த்தம் நான் அப்படி எடுத்துப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயிலுக்கு அட்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங் சென்வ்லாக்ஸ்.